வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி பாப்பு லைஃப் ஸ்டைல். நம்ம இந்த வீடியோவில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பிளசண்டா பொசிஷன் எப்படி இருந்துச்சு, எனக்கு என்ன பேபி பிறந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் என்னோட ஃபஸ்ட்டு பேபியோட 5th month அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்னோட பேபியோட பிளசண்டா பொசிஷன் ஆன்டீரியர்னு இருக்குது, எனக்கு கேர்ள் பேபி தான் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட பாய் பேபி செகண்ட் பேபியோடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பிளசண்டா பொசிஷன் போஸ்டீரியர்னு இருக்குது, எனக்கு பாய் பேபி தான் பிறந்தாங்க. பிளசண்டா பொசிஷன் ஆன்டீரியராக இருந்தால் கேர்ள் பேபியாகவும் போஸ்டீரியராக இருந்தால் பாய் பேபியாகவும் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பிளசண்டா பொசிஷனை வச்சு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்கிறது ஒரு சிலருக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். அதாவது போஸ்டீரியராக இருந்தால் பெண் குழந்தையாகவும் ஆன்டீரியராக இருந்தால் ஆண் குழந்தையாகவும் பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.